யாவரும் நலம். வணக்கம் அன்பான நேயர்களே, ஆரோக்கியத்திற்கான தேடலோடு யாவரும் நலம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றைய நமது யாவரும் நலம் நிகழ்ச்சியில் கோவிட் 19 நோய் குறித்து பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள போகின்றோம். இது குறித்த தகவல்களை வழங்க மனநல ஆலோசகர் டாக்டர் ராகவன் நம்பியார் இங்கே தயாராக இருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். அன்புள்ள மின்னல் நேயர் அனைவருக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம் கூறிவிடுகின்றேன். டாக்டர், சீனாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உலகின் மற்ற நாடுகளுக்கும் பரவி வரும் இந்த கொரோனா வைரஸ் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கு. கொரோனா வைரஸ் சொல்லும் பொழுது திடீரென ஒரு பதட்டம் அவங்களுக்கு வந்தது. என்னன்னா, வைரஸ் பேர் மாத்திட்டாங்களோ, சுகாதார ரீதியில இதுக்கு ஒரு புதிய ஒரு பேர் வந்திருக்கு, ஏன் இந்த பேர் மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லி பயம் உண்டாயிருக்கு. உண்மையில நான் அதெல்லாம் சொல்வதற்கு முன் நம்முடைய மலேசியா நாட்டில் நமக்கு இதுக்கு முன்னம் வந்து 2003 வந்து நமக்கு சாஸ் என்ற ஒரு நோய் வந்தது, 2009 H1N1 வந்தது, 2012 நமக்கு மெர்ஸ்கோ வந்தது. இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். கடந்து வந்தாலும் திடீரென ஒரு கொரோனா வைரஸ் வந்த உடனே நமக்கு திடீர் ஒரு பயம் வந்துருச்சு. இவ்வளவு காலம் இல்லாத ஒரு புது ஆரோக்கியத்துக்கு நமக்கு எதிர்வா வருகின்ற ஒரு நோய் வந்திருக்கு, இது என்ன செய்ய போதுன்னு சொல்லி ஒரு பதட்டம் உண்டாயிருக்கு. இந்த பதட்டத்தை களைவதற்காக தான் நாங்க வந்து மனோநலமாக ஒரு மனிதர்களும் ஒரு மக்களிடையே நாங்கள் போய் பேசி செய்வது என்னென்றால், இந்த பதட்டத்தை வெளியாக்கணும்னா நம்ம எப்படி இந்த நோயை தடுப்பதற்குன்னு சொல்லி நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். சுகாதார அமைச்சர் எவ்வளவு நடவடிக்கை செய்துட்டு இருக்காங்க, ஆனா மக்கள் அதில் பயன்படுறார்களா இல்ல மக்கள் அதில் வந்து எடுத்து நடத்துகிறார்களா என்று தான் தெரிய வேணும். அதுதான் நம்ம வந்து இந்த மனோநில நாங்க செய்கின்ற ஒரு செயல். ஹெல்த் கேர் வொர்க்கர்ஸ் சொல்லி இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க எல்லாம் ரொம்ப இந்த கடமையில் நல்ல கடமையாற்றிருக்கார்கள். ஆனா பொதுமக்கள், சாதாரண மக்கள் வந்து அதுல வந்து ஈடுபடுவது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அவர்களிடையில ஒரு இர்ரேஷனல் ஃபியர் உண்டாயிருச்சு, அதாவது தேவையற்ற ஒரு பயம் உண்டாகி வந்திருக்கின்றது. சமீப காலத்துல சைனால இருந்து வந்ததுனால ஒரு சைனாக்கார பார்த்தா ஒரு பதட்டம், ஒரு பயம் வந்துருச்சு. இதெல்லாம் இர்ரேஷனல் ஃபியர். இந்த இர்ரேஷனல் ஃபியர் தான் நாங்க எடுக்கணும். தேவையற்ற ஒரு பயம் பொதுமக்கள் இடையில வரக்கூடாது. ஹெல்த் வொர்க்கர்ஸ், நம்ம வந்து சுகாதார அமைச்சல், ஆஸ்பத்திரி என்று சொல்கின்ற கிளினிக், எல்லா இடத்துலையும் சுகாதார அமைச்சல் வேலைக்காரர்கள் அதிகம் கஷ்டப்பட்டு இந்த இந்த ஒரு நோயை தடுப்பதற்காக எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்காரு. ஆனால் பொதுமக்கள் அந்த நடவடிக்கையில அவங்க ஈடுபடுறார்களா? கையை கழுவ வேணும், முகத்தை கழுவ வேணும், தட் இஸ் பேசிக். அதை இம்ப்ளிமெண்டிங் இட், இது வந்து சொல்லும் பொழுது வாட் இஸ் இஸ் சடன்லி ஐ மஸ்ட் வாஷ் மை ஹேண்ட், அந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்கறாங்க. என்ன புதுசா நீங்க என்ன கை கழுவ சொல்றீங்களா? அப்பதான் பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. பயந்தவர்கள் அதிகம் இருக்கின்றார்கள், விழிப்புணர்ச்சி அதை எப்படி தடுப்பதற்குன்னு சொல்லி அவங்க நடவடிக்கை எடுப்பது குறைவாக தான் இருக்கு. தவறான நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது தேவையற்ற பயம், தட் இஸ் இர்ரேஷனல் ஃபியர் இருக்குல்ல, நாங்கள் சைனாக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தடை சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு போனாலே உங்களுக்கு அந்த நோய் வந்துடும் சொல்லி, அதுதான் ஒரு இர்ரேஷனல் ஃபியர். இந்த ஃபியர் வந்து, இந்த தேவையற்ற பயத்தை நம்ம வந்து கொடுத்துடும்னு சொன்னா மக்கள் ஒரு நாளும் நம்முடைய அன்றாட கடமையில் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம் சொன்னா, நம்ம சொல்லுகின்றோம் ஒவ்வொருத்தரும் தும்மினாலும் அந்த ஒரு நோய் வரும், ஒருத்தர் இரும்புனாலும் அந்த நோய் வரும், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இது வந்து திஸ் இஸ் நாட் அன் ஏர்போன் இல்ல, கிடையாது, ஏர்லேருந்து வர ஒரு நோய் கிடையாது, தொட்டா வரும், பக்கத்துல இருந்தா வரும். அதை அறிந்து கொள்ளணும், எப்படி படறதுன்னு சொல்லி அறியணும். இது எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து, நம்ம வந்து முகக்கவசம் போட்டு வந்தோம்னா ஐயோ உங்களை பக்கத்துல போக கூடாதுவாங்க, அந்த ஒரு பயம் வந்துருச்சு. சமீபத்தில் மருத்துவமனையில் வேலை செய்த ஒருத்தவங்க எங்களோட வந்து இருந்தாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், பொது இடத்துல அவங்க வந்து வயிற்று உடுத்து போனாலே அவங்களை கண்டாலே பயப்படுறாங்க. இதுதான் தேவையற்ற ஒரு பயம், நம்ம வந்து அதுக்கு அப்படி கூடாது. பொதுமக்கள் இடையில அந்த மாதிரி ஒரு பயத்தை விட நம்முடைய நடவடிக்கை என்னன்றுதான் தெரிய வேணும். இந்த பயத்தை விட்டுட்டு நடவடிக்கை, என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? அரசாங்கம் எவ்வளவு சொல்கின்றது, அங்கங்கே சொல்கின்றாலும் நம்ம வந்து கை துடைப்பதற்கு சானிடைசர் கொடுக்குறாங்க, சானிடைசர் இருக்கு. ஆனா அந்த சானிடைசர் என்ன செய்யறாங்க, எல்லாரும் செய்யறாங்க, அதிகபட்சமாக சானிடைசர் வாங்கி ஸ்டாக் வாங்கி வச்சிருக்காங்க. ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு உள்ள சானிடைசர் இல்லாம போச்சு. மாஸ்க் ஏன் குறைவா போச்சு? மாஸ்க் இல்லாம போச்சு என்ன சொன்னா, எல்லாரும் வாங்கி வச்சிருக்காங்க, ஒவ்வொரு வீட்டிலும் வந்து 50-100 வாங்கி வச்சுட்டாங்க. ஏன்னா ஐயோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி. அப்ப தேவையற்ற பயம், தேவையற்ற நடவடிக்கை, தேவையில்லாத ஒரு பயம் உண்டாது. தேவை என்னன்னு சொன்னா, நமக்கு ஒருத்தருக்கு ஒரு முகக்கவசம் தான் தேவை, அது இல்லாம நம்ம 10 வாங்கி வச்சு என்ன பண்ண போறோம்? அதனால இந்த ஹெல்த் வொர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பற்றாக்குறை உண்டாயிருச்சு. அதுதான் நாங்க இந்த மனநலத்துறையில நாங்க என்ன சொல்றோம், ப்ளீஸ் டேக் அவே திஸ் ஃபியர் ஃப்ரம் யூ அண்ட் லெட் தி ஹெல்த் வொர்க்கர்ஸ், அவங்க ஹெல்த் வொர்க்கர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அவங்களுக்கு தான் எல்லாம் தேவை, சானிடைசர் ஹெல்த் வொர்க்கர்ஸ்க்கு தேவை, மாஸ்க் ஹெல்த் வொர்க்கர்ஸ் தேவை. இதை நாம வாங்கி வச்சிட்டோம்னா அவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கு பற்றாக்குறை உண்டாயிருச்சு. டாக்டர், இதுவரை கொரோனா வைரஸுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. அந்த நிலையில் முக்கியமாக இந்த நோய் வந்து
வயதானவர்களை மட்டுமே தாக்குகிறதுன்ற தவறான ஒரு நம்பிக்கைகளும் மக்களிடையே நிலவுகிறது, அது குறித்து சொல்லுங்க. அது ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்ம இந்த நோயை நம்ம பார்த்தோம்னா தாக்குவது எப்படி தாக்கும், ஹூ இஸ் வீக் அவங்கள தான் போவோம். அதாவது அவங்களோட மருத்துவ ரீதியிலே அவங்க பார்க்கும்போது யார் ஒருத்தவங்க வந்து குறைவான மருத்துவ ரீதியில் வீக்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடம்பு நிலையில வந்து வீக்கா இருக்கிறவங்கன்னா தாக்கும். இது வந்து வயது பார்க்க தாக்காது, வயது முதிர்ந்தவர்களுக்கு தாக்கும்னா முதிர்ந்தவர்கள் என்ன வீக் பீப்பிள் தானே, அவங்களுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் கிடையாது, அவங்க உடம்புல குறைவாக இருக்கலாம், அந்த ஆன்டிபாடிஸ் குறைவாக இருக்கிறவங்களுக்கு அவங்களை தாக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு தாக்காம இருக்காதுன்னு சொல்ல வழியே கிடையாது. ஒரு கொரோனா வைரஸ் வந்து ஒரு முகத்தில் வந்தாலே உடனே தாக்கிரும், கை தொட்டாலே தாக்கிரும், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது மட்டும் அல்லாமல் எப்படி தாக்கணும், ஒரு உடம்புல வந்து நம்முடைய தோல் மேல வந்தா அந்த வைரஸ் 10 நிமிடம் தான் அது உயிராக இருக்கும், 10 நிமிடத்துக்கு பிறகு அது போயிடும். அதே போல வந்து நம்ம வந்து மேசையில ஒரு துணியில தட்டதுன்னா 10 மணி நேரம் இருக்கும். இதை வந்து அறிய மாட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இளையவர்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்க ஆல் வெரி ஸ்ட்ராங் எடுத்து தான் சொல்றாங்க, ஓ ஐ எம் வெரி ஸ்ட்ராங், வை ஷுட் ஐ பி வாரிட் அபவுட், எங்களுக்கு அது தேவையில்லை, அந்த பயமே தேவையில்லை, இது வந்து வயதானவங்களுக்கு தான் பார்க்கணும், இல்லைனா ரொம்ப ஹெல்த்ல வந்து குறைவானவங்க தான் பார்க்கணும், அப்படி கிடையாது. யாருக்கும் இந்த கொரோனா வைரஸ் தாக்குறதுக்கு வழி உண்டு. எப்படின்னு சொன்னா தொட்டு பார்க்கறவங்களுக்கு அருகில் இருக்கும் பொழுது, அதாவது நம்ம சுவாசம் எப்படி வாய் மூக்கு கண் இந்த 3 வழியாக இந்த கொரோனா வைரஸ் நம்மளை தாக்கும். யாரையும் தாக்கும், நேரம் காலம் பார்க்காத, ஆளை பார்க்காத, வயதை பார்க்காத, ஒன்றும் பார்க்காத வருகின்ற ஒரு நோய் இது. இந்த நோய் வந்துருச்சுன்னா ஏதாவது ஆகி போயுமா, நமக்கு நம்முடைய இடையில நம்முடைய குடும்பத்தார் இடையே ஆகி போகுமான்னு சொல்லி ஒரு எல்லாருக்கும் ஒரு தட் இஸ் ஒரு என்சைட்டி. இப்போ திடீர்னு ஒரு என்சைட்டி வந்திருக்குன்னா ஒரு பதட்டம். ஏன் இந்த பதட்டம், நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது மாதிரி எய்ட்ஸுக்கு பதட்டம் கிடையாது, மர்ஸ்க்கு பதட்டம் கிடையாது, H1N1க்கு பதட்டம் கிடையாது, ஏன் கொரோனாக்கு மட்டும் பதட்டம். சமீபத்தில் நாம் பார்த்தோம்னா டெங்கி வைரஸ்னால டெங்கி ஃபீவர்னால எத்தனையோ பேர் இறந்திருக்கார்கள், அந்த பதட்டம் கிடையாது. ஸ்லாங்கூரில் பார்க்கணும்னா ஸ்லாங்கூர் தான் அதிகபட்சம் சில டெங்கியில் இறப்பு கேஸில் இருக்கின்றது. மருத்துவ ரீதியில் ஒரு ஒரு மருந்து கண்டுபிடிக்கல, ஒரு ஆன்டி வைரஸ் கண்டுபிடிக்கல, அதனால ஒரு பயம் உண்டாயிருச்சு, அதனால இட் பிகம் ஒரு பதட்டம். ஐயோ இது வந்துருச்சுன்னா நம்ம வீட்லேயே இறக்கம் வந்துருச்சுன்னா ஆயிருமோன்னு சொல்லி ஒரு பதட்டம் உண்டாயிருச்சு சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இடையில நாங்க என்ன சொல்றோம்னா, ஒருத்தரை வந்து இந்த பதட்டம் அடைந்து ஒருத்தரை வந்து பழி வாங்காதீர்கள். யாரை பழி வாங்காதீர்கள்னா, ஒருத்தருக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்கள ஒரு மட்டமாக ஒன்றுபட்ட நம்ம வந்து தட்டி கழிக்க கூடாது, தனிமைப்படுத்ததான் போகணும். அதுதான் நமக்கு 14 டேஸ் தனிமைப்படுத்தணும். ஆனா அந்த குடும்பத்தோட ஒரு வழியில் ஐயோ நம்ம வந்து அவங்க தொடர்பு வைக்க கூடாது, அவங்களுக்கு ஒரு வழியில நம்ம வந்து ஒரு உதவி செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா, ஹெல்த் ஒர்க்ஸ் என்ன செய்யறாங்க, மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க, தாதியர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாம் ஒரு வேலையும் செய்ய முடியாது, அவங்களாம் செய்துட்டாங்க, அவங்க செய்வது போல நாமும் செய்யலாம். ஒரு 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 கொரோனா வைரஸ் தாக்கிய ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு சொன்னா, அவங்களுக்கு தேவை நம்மளால முடிந்த உதவி செய்யலாம். இப்ப என்ன செய்யறாங்கனாக்கா, ஒரு வீட்டுல வந்து கொரோனா வைரஸ் பட்டவங்க இருக்காங்கன்னா உடனே அந்த வட்டாரத்தில் உள்ளவங்களே அந்த இடத்துக்கே போக கூடாதுன்னு சொல்லி ஒரு பதட்டத்தை உண்டாக்கிறாங்க, அது கூடாது. தட்ஸ் நாட் வாட் வி ஷுட் டு. நாம் வந்து சொந்த ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டும், நமக்கு அது தேவையில்லாத என்னென்ன தேவையில்லை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதுதான் எடுக்கணும், அதுதான் முக்கியம். அதனால உலக ரீதியில இதுக்குன்னு ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிக்கலன்னா, ஆன்டி வைரஸ் கண்டுபிடிக்கலன்னா பயப்படுத்த தேவையில்லை, வரும் கட்டாயம் வரும், புதுசா வந்தது தானே அது கட்டாயம் வந்துடும். அதுதான் நாங்கள் எல்லாரும் மருத்துவ ரீதியில சொல்றது, அதுதான் மருத்துவ ரீதியில கெட்டா ஒரு இடத்துல வந்து ஒருத்தருக்கு பட்டதுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் கடைசியில அந்த குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் சொன்ன ஒரு ஒரு வார்த்தையிலும் கேட்கும்பொழுது அவரே சொல்லிட்டாராம், எனக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுத்து நான் இறந்துறேன்னு சொல்றான், அந்த ஒரு ரீதியில வந்துருச்சு சரிங்களா. அதான் சொல்றேன், ஒரு மனிதருக்கு வந்து வைரஸ் சொல்லி வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் தான் கிடைக்க போகுதுன்னு கிடையாது, அதனால அவரை வந்து தனிமைப்படுத்ததான் வேணும், இல்லைன்னு சொல்ல தனிமைப்படுத்தினாலும் வாழ்க்கையிலே தனிமைப்படுத்துறாதீங்க, அதுதான் நாங்க சொல்றோம் எல்லாருக்கும். அந்த ஒரு ரீதியில வந்து மனநிலையில அவருக்கு நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்கணும், கிவ் தம் மோரல் சப்போர்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஒரு டெலிபோன் வழியா பேசலாம் தானே, அதுல கூட பேசுறதுக்கு பயப்படுறாங்க, டெலிபோன் வழியில அந்த வைரஸ் வந்துருமோன்னு சொல்லி பயப்படுறாங்க, அப்படி கூட ஒரு பயம் இருக்கு. கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவரா இருந்தாலும் அவர்களுக்கு என்ன விதத்தில் நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுக்க தான் வேணும் தான் சொல்றேன். மலேசிய சுகாதார அமைச்சு எந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காங்க, ஹெல்த் அவேர்னஸ் ரொம்ப செய்யறாங்க, இப்ப எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லி, ஹெல்த் அவேர்னஸ் சொல்லி ரொம்ப ப்ரோக்ராம் இப்ப நடந்துட்டு இருக்காங்க. இது வந்து மென்டல் ஹெல்த் நாங்க ஒரு வழியில சொல்றோம்னா மன ஆரோக்கியம், இந்த ஒரு பயத்தை வெளியாக்கிருங்க, பயத்தை வெளியாக்கினாதான் நம்ம வந்து எதிர்கொள்வதற்கு எப்படி செய்யணும்னு சொல்லி நம்மளால எடுக்க முடியும், அந்த ஒரு ரீதியில வந்து நம்ம செய்துட்டு இருக்கோம். KKM ரொம்ப இதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க. அது இல்லாம பொதுமக்கள் வந்து இந்த வைரஸ பத்தி தேவையில்லாத செய்தியை வெளியாக்காதீங்க, அதான் நாங்க சொல்றோம், ஒரே எல்லாருக்கும் சொல்றோம், தேவையற்ற செய்தியை வெளியாக்கி ஷேர் பண்ணும்போது அதிகபட்சம் எல்லாருக்கும் ஒரு பீதி உண்டாகுதுன்னா ஒவ்வொரு டீடைல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போய் அதை பத்தி பேசுறாங்க, ரொம்ப பேசுறாங்க, அது கூடாது. அது அது சரியான ஒரு ஒரு தகவலா, அந்த தகவல் வந்து சரியில்லைன்னா நீங்க ஒருத்தரோட பகிராதுங்க.
இல்லைன்னா உங்களுக்கு தெரியாதுன்னா கூட பகர வேணாம். இந்த COVID-19 வைரஸ்னால நமக்கு வந்து ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கு, இதை வந்து இதை பத்தி நம்ம அறியணும். ஒருத்தருக்கு வந்து தூக்கம் குறைவு, அதாவது தூக்கத்தில் வந்து தூக்கமின்மை, தூக்கம் வர முடியல, திடீர்னு தூக்க முடியல, தூங்க முடியல, அந்த சிந்தனையில வரும்பொழுது தூக்கம் குறைவாக வரும். அவர்களுக்கு அந்த இது இமோஷனலி அவங்க அப்செட் ஆயிராங்க. அது இல்லாம பசிக்குறைவு, பசியின்மை, ஒருத்தருக்கு வந்து பசியின்மை இல்லைன்னா அதையே அதுக்காக ஒருவேளை அவங்களுக்கு பசி வராம இருக்கலாம், அதனால இந்த ஒரு தாக்கம் வந்து தான் பசி வராம போறதா, கொரோனா வைரஸ் வந்ததுனால தான் எனக்கு பசி வராம போதா, அந்த ஒரு பயம் இருக்கக்கூடாது. அந்த பிளீஸ் ரிமூவ் தட். தேவையற்ற பதட்டம், தேவையற்ற கவலை, அதாவது பக்கத்து வீட்டுக்கு வருமா, நம்ம வீட்டுக்கு வருமா, இந்த வீட்டுல இருந்து போயிட்டு வந்தவங்களுக்கு வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்க, அவங்க வந்து இந்த வைரஸை கொண்டு வந்துருவாங்களா, குழந்தை வந்து பள்ளிக்கு செல்கின்ற குழந்தை, அந்த குழந்தை ஏதாவது ஒரு தொட்டு நோயை கொண்டு வருதா, இந்த நோயை கொண்டு வருதா, தேவையற்ற ஒரு பதட்டம். அதை வந்து வராம இருப்பதற்கு நம்ம வந்து எடுக்க நடவடிக்கை தான் முக்கியம். அது வரப்போதுன்னு நம்ம சிந்திக்க கூடாது, வராம இருக்க நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நமக்கு வந்து இமோஷனல் நமக்கு ஒரு அப்செட் ஆகும், எல்லாருக்கும் நமக்கு வந்து மனசுல ஒரு கவலை உண்டாகிறது, இதய துடிப்பு. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஆழ்மன தாக்கல் வருது, டிப்ரெஷன் நமக்கு வருது, ஆழ்மன தாக்கம் வரும்போது நமக்கு இதய துடிப்பு, ஒரு மாதிரியான இதய துடிப்பு வருது. அந்த இதய துடிப்பு வரும்பொழுது நம்ம வந்து இந்த கொரோனா வைரஸ் பத்தி நம்ம யோசிக்கும் பொழுது இது நமக்கு வந்துருமோன்னு சொல்லி ஒரு ஒரு பயம் உண்டாகுது. பிரீதிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கெல்லாம் சுவாச சிக்கல் வந்தா இதுதான் ஒரு சிம்டம்ஸ் இருக்கலாம், இது நம்ம போய் பார்க்கலாம். வேலையில் கவனம் குறைவா இருக்கலாம், ஒரு திட்டம் எடுக்கும் பொழுது அதை செய்ய நடவடிக்கையில் கவனம் குறைவா இருக்கலாம், அதையும் நம்ம வந்து போய் பார்க்கலாம். இதெல்லாம் சிம்டம்ஸ். நாங்க ஏன் சொல்லணும்னு சொன்னா, இந்த சிம்டம்ஸ் உள்ளவங்க தயவு செய்து அருகமையில் இருக்கின்ற நம்முடைய எந்த ஒரு இடத்துல, ஏதாவது கிளினிக் சியாத்தான் இருக்கலாம், எந்த ஒரு மருத்துவமனையில் இருக்கலாம், போய் சொந்தமாக மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் தான் நாங்கள் பொதுமக்களுக்கு சொல்கின்றோம். தயவு செய்து இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கிறவர்கள் தயவு செய்து மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், பயப்படக்கூடாது. அதாவது மருத்துவ பரிசோதனை செய்தோம்னா உடனே கொரோனா வைரஸ் வந்துருச்சான்னு சொல்லி அந்த ஒரு பயம் இருக்கக்கூடாது. இந்த அறிகுறி இருக்கின்றவள் தயவு செய்து மருத்துவ பரிசோதனை செய்திருக்க. பொதுமக்கள் வந்து சாதாரண நடவடிக்கை என்னன்னு, வாட் இஸ் திஸ் பேசிக் திங் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், அதாவது தெரிய வேண்டியதுன்னு சொன்னா, சாதாரண நடவடிக்கை கை கழுவ வேணும். கை கழுவுவது கூட ரன்னிங் வாட்டர்ல கை கழுவணும், அதாவது ஓடு நீர்ல கை கழுவணும். 20 seconds ஆவது கையை கழுவ வேணும். கழுவுவது கூட மேல் பாகம் கீழ் பாகம் உள் பாகம் ரெண்டும் கட்டாயம் நல்லா தேய்ச்சு கழுவணும். 20 seconds மினிமம் கழுவுவது தான் நமக்கு நம்முடைய கையில் இருக்கின்ற எல்லா வைரஸும் போவதற்கு வழி இருக்கு. இதுக்காக சிலர் என்ன சொல்றாங்க, சுடுதண்ணில் விட்டு கழுவணும் மனசுல இருக்கிற அதை கூட கேட்கறாங்க பொதுமக்கள். அப்ப நம்ம வந்து ஓடும் தண்ணீர் நீர் எல்லாம் சுடுதண்ணில கழுவணும்னா வேகம் வைரஸ் எல்லாம் போயிருந்தா அப்படி தேவையில்லை. ரன்னிங் வாட்டர் ஓடும் நீர்ல கை கழுவினாலே நமக்கு வந்து முகத்தை அப்பப்ப நம்ம கழுவணும். வெளிப்புறம் போயிட்டு வந்தோம்னா வந்த உடனே முகத்தை கை கழுவணும். எக்ஸ்பெக்டன் மாதஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்ப்பிணி அவர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்ப்பிணிகள் அவங்களுக்கு வந்து இம்யூன் குறைவா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து எந்த வழியிலும் அவர்களும் தாக்கும், அந்த குழந்தையும் தாக்கும், உடனடியாக தாக்கும். அவங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க தான் வெளி நடவடிக்கையில் குறைக்க சொல்றோம். வெளியில எங்கேயாவது போய் வந்தா கூட அவங்க வந்து முகக்கவசம் பயன்படுத்தணும். வீட்டுக்கு வந்த உடனே முகத்தை கழுவ வேணும். ஃபர்ஸ்ட் முகம் தான், அந்த முகத்துல தான் நமக்கு எல்லாம் வருது. ஏன்னா மூக்கு வாய் கண் இது மூணு இருக்கிறது முகத்துல தான் இருக்கு. இந்த முகத்தை கழுகினா தான் நமக்கு எல்லா விதத்திலும் நம்ம எடுக்கிற நடவடிக்கை பெஸ்ட் நடவடிக்கை அதுதான். அடுத்தது வந்து பொது இடத்துல தேவையில்லாத நிகழ்ச்சியில் நீங்க கலந்து கொள்ளாதீங்க. நம்முடைய மலேசிய நாட்டில் வந்து எல்லா நாடுகளிலும் பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒருத்தருக்கு வந்து கொரோனா வைரஸ் பாதிப்பு உண்டாருச்சுன்னா அவர் வித்இன் 14 days 2 weeks 3 weeksல் வந்து அவங்க வீட்டுக்கு போறதுக்கான ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. சுகாதார அமைச்சு எடுத்திருக்கின்ற இந்த சிகிச்சை வந்து உண்மையிலே நம்ம பார்க்கும் பொழுது நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்க வந்து தனிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள், ஆனா அவங்க வந்து பாதிப்பு இல்லாதவர்கள். சுகாதார அமைச்சு வந்து எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் பாராட்டுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அதாவது டாக்டர், COVID-19 தொற்றை எதிர்கொள்வதற்கு சுகாதார அமைச்சோடு சேர்ந்து மக்களும் தங்களுடைய பங்கை அளிக்க வேண்டும் என்று அழகாக சொல்லி இருந்தீங்க. இன்றைய நமது நிகழ்ச்சியில் COVID-19 குறித்து பல பயனான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி சரிதா. மினல் FM நேயர் அனைவருக்கும் நன்றி. இதுவரை யாவரும் நலம் நிகழ்ச்சியில் நம்முடன் வளம் வந்தவர் மனநல ஆலோசகர் டாக்டர் ராகவன் நம்பியார். இன்று நாம் COVID-19 குறித்த விழிப்புணர்வை கொண்டு வந்தோம். மற்றும் ஒரு யாவரும் நலம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் அன்புடன் விடைபெறுகிறேன். நான் சரிதா முனியாண்டி. யாவரும் நலம், உங்கள் ஆரோக்கியம் இங்கே ஆரம்பம்.